எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை இப்போ சொல்லிட்டு போகலான்னு இருந்தேன். என்னென்னா, சில பேர் என்கிட்ட கேட்டாங்க சில க்வெஸ்சன்ஸ், டிக்டாக் வந்து பேன் பண்ணுறாங்களே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும், மிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் டிக்டாக் எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு ஒரு டைலாக் பிடிச்சாலோ இல்லைனா ரொம்ப போர் அடித்தாலோ பண்ணுவனே தவிர, அதுதான் என் வாழ்க்கை, அது இல்லைனா நான் இல்லை அப்படின்லாம் நான் சொன்னதே கிடையாது. அது என்னோடய ஒரு ஹாபி, அவ்வளோதான். அது இல்லைனா கூட, இப்போது எனக்கு ஏதோ நடிப்பு கொஞ்சம் வருது அப்படின்னா, என்னோடய ஆக்டிங் ஸ்கில்ஸை நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதுக்கு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, என் ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, அதிலே ரெக்கார்ட் பண்ணி கூட போடலாம். எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, சில பேர் வந்து டிக்டாக் பிடிக்காது, டிக்டாக்னாலே எப்படி அப்படின்றாங்களே, அவங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னு யோசிக்கும் போது தான் சிரிப்பு வருது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒன்று வரலனா தான் அது மேலே கோவம் வரும். சரி, உனக்கும் வரல, இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அவங்க பண்ணிட்டு போட்டோம், அது கூட எனக்கு சிரிப்பு வரலைங்க. எனக்கு என்னென்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னை ஃபாலோ பண்ணல, நானும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணல. அந்த பொண்ணு வந்து என்ன தான் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கா, ப்ராக்கெட்டில் வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதே பொண்ணு தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளில் ஒரு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி, எப்படின்னா, ஷைனி எனக்கு உன் டிக்டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீயும் நானும் வாலிபால் கிரவுண்டில் உருண்டு பிறண்டிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்கு. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். உன்னை உனக்கு அப்பையிலேருந்தே பிடிக்கல, டிக்டாக் உனக்கு அப்பையிலேருந்து பிடிக்கலன்னா கூட ஓகே, இப்போ வந்துட்டு ஃபைண்ட் அதர் ஜாப், சம் அதர் ஜாப் அப்படின்லாம் போடுறாங்களே, சிரிப்பு வருதுங்க. வேறு வேலை நிறையா இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் நான் வரதை பண்ணுறேன், ஏதோ லைட்டாக நடிக்க தெரியுது, ஸோ டிக்டாக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வராததெல்லாம் ட்ரை பண்ணி ஸ்டேஜ் மேலே நின்று நாங்களும் ஆடுவோம் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் ஆடினீங்க, அதுக்கும் நாங்கள் வந்து கைத்தட்டி விசில் அடித்து என்கரேஜ் தான் பண்ணோம். ஆனால் நீங்கள்